வணக்கம். அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் வாத்து கறி குழம்பு எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வாத்து கறி 1/2 கிலோ, நறுக்கிய வெங்காயம் தேவையான அளவு, நறுக்கிய தக்காளி தேவையான அளவு, நறுக்கிய பச்சை மிளகாய் தேவையான அளவு, வரமிளகாய் 2, பூண்டு பல் 20 நறுக்கியது, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி இலை 1, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகம் பொடித்தது 1 ஸ்பூன், புளி கரைசல் தேவையான அளவு, அரைத்த தேங்காய் 1 மூடி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை எப்படி செய்வாங்கன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வாத்துக்கறியை நல்லா க்ளீன் பண்ணி அதில் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வரமிளகாவையும் பிரியாணி இலையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, சீரகத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சுருக்கீங்கல்ல இந்த வாத்துக்கறி, அதையும் அதிலே கொட்டி கிளறி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடணும். இந்த கறி நல்லா வெந்ததுமே இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் புளி கரைசலையும் அதிலே ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான வாத்துக்கறி குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வாத்துக்கறி குழம்பை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.